டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாட்டு தலைவன் டிஎம்எஸ். சென்ற நிகழ்ச்சியில் டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய படங்களை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாங்க. முல்லைவனம் படத்தில் ஸ்ரீராம் அதுக்கப்புறம் ருக்மணி இவங்க ரெண்டு பேரும் முக்கிய வேடங்கள் ஏற்று நடிச்சிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ருக்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி அவங்களோட தாயார் தான் ருக்மணி அவங்க. இவங்க முன்னாட்களில் பெரிய நடிகையாக திகழ்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் ருக்மணி அவங்க ஏற்கனவே டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நடிகைன்னு அவரே நிறைய இன்டர்வியூவில் பதிவு செஞ்சுருக்காரு. இதே முல்லைவனம் படத்தில் இன்னொரு பாட்டும் டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடியிருந்தார். அந்த பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி என்று நீயே ஒரு வார்த்தை சொன்னால்ன்ற ஆரம்பிக்கிற பாட்டு தான் அது. இந்த பாட்டையும் ஏற்கனவே நம்ம சொன்ன ஜெயலட்சுமி, அதாவது ராதா ஜெயலட்சுமி அவங்க கூட இணைஞ்சு தான் இந்த அற்புதமான பாடலையும் பாடியிருக்காரு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1955 வருஷத்தில் வெளியான படம் தான் நீதிபதி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ASA சாமின்றவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலையும் டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1955 வருஷத்தில் வெளியான இந்த நீதிபதி படத்தில் நிறைய முன்னணி நட்சத்திரங்கள் நடித்தாங்க. KR ராமசாமி, ஜெமினி கணேசன் அவர்கள் இந்த மாதிரி நிறைய நட்சத்திர பட்டாரங்களே இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஜெமினி கணேசன் அவருக்காக நம்ம டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பின்னணி குரல் கொடுத்துருக்காரு. இந்த நீதிபதின்ற படத்தில் மொத்தமாக 12 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் பாடல்கள் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமாக திகழ்ந்த பாடல் ஆசிரியர்களான கண்ணதாசன், மருதகாசி மற்றும் பலர் இந்த பாடல்களை எழுதியிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சது நம்ம இரட்டை இசையமைப்பாளர்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தி தான் இந்த பாட்டுக்கும் இசையமைச்சிருப்பாங்க. அண்ட் அவங்களோட இசையமைப்பில் நம்ம டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஒரு பாட்டு பாட வாய்ப்பு கிடைச்சிது. அந்த பாட்டும் ரொம்ப அருமையான வெளிவந்துச்சுன்னு சொல்லலாம். நீதிபதின்ற படத்தில் நம்ம டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருப்பான்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த பாட்டோட ஆரம்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உருவம் கண்ட என் மனசேன்னு ஆரம்பிக்கிற பாட்டு தான். அண்ட் இந்த பாட்டை KR ராமசாமி அவரோட இணைஞ்சு பாடியிருப்பாங்க. இந்த பாடலோட காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நகைச்சுவை நயம் மிக்க ஒரு காட்சிகளாக அமைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். சவுந்தரராஜன் அவர்களோட இசை பயணத்தில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் தான் வள்ளியின் செல்வன். இந்த படம் 1955 வருஷம் வெளியாச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது கொத்தமங்கலம் சுப்பு அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பாடல்களும் அவர் எழுதியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு இசையமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அனந்தராமன்ற மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. வள்ளியின் செல்வன் படத்தில் டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடியிருக்காருன்னு பார்த்தோம். அது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்துக்கு வாப்புல் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாட்டு தான். இந்த படத்தில் மொத்தமாகவே 10 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. அந்த 10 பாடல்களில் இந்த ஒரு பாட்டை டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடியிருப்பார். யாரு கூட இணைஞ்சு பாடியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாட்களில் ரொம்ப பெரிய பாடகியாக திகழ்ந்த டிவி ரத்னம் அவர் கூட இணைஞ்சு தான் இந்த பாட்டை பாடியிருப்பார். அண்ட் இந்த பாடல் காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுப்புற நயமோடு இந்த பாடல் காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவலோடு அடுத்த நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.